இது வரைக்கும் டெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட வீடியோ உடனுக்குடனே அப்டேட் கிடைச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்களை நேசித்தார் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இந்திய வரலாற்றில் இளைஞர்களோடும் மாணவர்களோடும் நெருங்கிய ஆத்மார்த்தமான உறவு கொண்டிருந்த ஒரு தலைவர் என்றால் அது APJ அப்துல் கலாம் அவர்கள். குழந்தைகளோடு, பள்ளி பிள்ளைகளோடு, கல்லூரி மாணவர்களோடு நிறைய நேரத்தை செலவிடுவார். ஒரு முறை ஒரு பெண்கள் கல்லூரியிலே அவர் பேச வந்த பெண்கள் பள்ளியிலே பேச வந்திருக்கிறார். அவர் மாணவிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஐஸ்வர்ய ராயை இந்தியாவின் அழகியாக தேர்ந்த உலகத்தின் பேரழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார். உலக அழகியாக ஐஸ்வர்யராயை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியம், இந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யராயை தெரியும் என்பதே எனக்கு பெரிய ஆச்சரியம். அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு மத்தியில் அது நினைவில் இருக்கும் என்பது அதைவிட எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் ஐஸ்வர்யராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார். ஒரு பெண் எழுந்து நின்றார். அங்கே வந்திருந்த அழகி போட்டிக்கு வந்திருந்த எல்லோரையும் விட அழகானவர் ஐஸ்வர்ய ராய் என்றார். கலாம் அவர்களுக்கு திருப்தி வரவில்லை. நெக்ஸ்ட் இன்னொருவரை கேட்கிறார் பதில். இன்னொரு பெண்மணி சொன்னார், மாணவி ஒரு இன்டலெக்சுவல் கொஸ்டின் ஒன்று கேட்டார்கள், அறிவார்ந்த ஒரு வினா கேட்டார்கள், அதற்கு அழகான பதில் சொன்னார் ஐஸ்வர்ய ராய், எனவே உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர் திருப்தி அடையவில்லை. நெக்ஸ்ட் இன்னொரு பெண்ணை கேட்டார். ஒரு பெண் எழுந்து சொன்னாள், அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார். அப்துல் கலாம் இப்படி குனிந்து பார்த்து விட்டு அந்த பெண்ணிடம் சொன்னார், ஐ திங்க் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாத சமூகத்தை நீங்கள் கட்டமைக்க முடியாது. ஐஸ்வர்ய ராய் தான் அழகி என்று எண்ணிக்கொண்டிருந்தால் பெண்கள் உருப்பட முடியாது. நான் எல்லோருமே ஐஸ்வர்யராயை விட அழகி என்று பெண்கள் நம்ப தொடங்கினால்தான் உண்மையான வெற்றியை அடைய முடியும் என்பதை அப்துல் கலாம் விரும்பினார். தன்னை பற்றி அந்த பெண் சொன்னதை அவர் தவறுதலாகவே எடுத்துக் கொள்ளவில்லை, உண்மையிலேயே பாராட்டினார். இவையெல்லாம் அவருடைய சிறந்த மானுட பண்புகளுக்கு ஒரு அடையாளம்.